பொன்னியின் செல்வன் கதை விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இளவரசர் ஆதித்த கரிகாலர் ஒரு மர்மமான முறையில கடம்பூர் அரண்மனையில கொல்லப்பட்டதையும் அதுக்கப்புறமா அவரை காப்பாத்துறதுக்காக வந்தியத்தேவன் செய்த எல்லா முயற்சிகளும் வீணா போனதையும் கடைசியில ஆதித்த கரிகாலரை கொன்ன பழி வந்தியத்தேவன் மேலேயே விழுந்ததையும் கந்தமாறன் உன்னை இந்த இடத்துலயே கொன்னுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை கொல்ல முயற்சி பண்ணதையும் கந்தமாறன சம்புவரைய தடுத்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இளவரசர் ஆதித்த கரிகாலர் கடம்பூர் அரண்மனையில கொல்லப்பட்டது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். குறிப்பா சம்புவரையருடைய குலத்துக்கே இது பெரிய அபகீர்த்தியா முடியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அதே சமயத்துல அந்த இடத்துல மணிமேகலை வந்தியத்தேவனுக்காக கொலப்பழிய ஏத்துக்கிறதுக்கும் தயாரா இருந்தா. ஆனா தன்னுடைய வம்சத்துக்கு எந்த ஒரு விதமான பழியும் ஏற்படக்கூடாது அப்படின்ற முக்கியமான காரணத்தினாலேயே ஆதித்த கரிகாலரை கொன்னதுடைய பழியை தூக்கி வந்தியத்தேவன் மேல போடுறதுக்கு கந்தமாறனும் சம்புவரையரும் முயற்சி பண்றாங்க. அதனுடைய விளைவா வந்தியத்தேவனை அங்க இருக்கிற ஒரு கட்டில கட்ட சொல்லி சம்புவரையர் உத்தரவு கொடுக்கறாரு. சம்புவரையருடைய ஆட்களும் அவருடைய உத்தரவுக்கு ஏத்த மாதிரி செயல்படுத்தவும் செய்யறாங்க. அந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒண்ணு உருவாகுது. கடம்பூர் சம்புவரையருடைய மாளிகைக்கு முன்னாடி எக்கச்சக்கமான குழப்பங்களும் பூசல்களும் ஏற்படுது. அரண்மனையுடைய கோட்டை கதவை உடைச்சுக்கிட்டு நிறைய பேர் உள்ள வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஆதித்த கரிகாலருடைய தாத்தாவான மலையமான் தான். தன்னுடைய படைகளை திரட்டிக்கிட்டு பல்லவன் பார்த்திபேந்திரன் கூட உள்ள நுழைஞ்சிருக்காரு. இளவரசருக்கு ஏதோ ஒரு தீங்கு நடந்திருக்குதுன்ற விஷயம் எப்படியோ ஏதோ ஒரு வகையில அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இதனால சம்புவரையர் அவரை போய் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு பேர்ல மலையமான் கிட்ட போய் பேசுறாரு. எதுக்காக இந்த பைத்தியகாரத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு ஓலை வந்திருக்குது. அந்த ஓலையில இளவரசருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு உடனடியா படையெடுத்துக்கிட்டு வர சொல்லி அந்த ஓலையில குறிப்பிடப்பட்டிருக்குது. இளவரசன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மலையமான் கேக்குறாரு. இளவரசர் எங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்றத நாங்க முடிவு பண்ண முடியாது, அவர் தான் அதை முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியா நந்தினியுடைய அந்தப்புறத்துக்கு போனதா எங்களுக்கு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்புவரையர் சொல்லவும் பார்த்திபேந்திரனும் மத்தவங்களும் நந்தினி தங்கியிருந்த அந்த அந்தப்புறத்துக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க போய் பாக்குறதுக்குள்ள அந்த ஒட்டுமொத்த இடத்துலயும் தீ பரவி இருக்குது. எப்படி இந்த இடத்துக்கு தீ வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா அதே சமயத்துல வந்தியத்தேவன் இறந்து போன இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய உடம்பை எடுத்துக்கிட்டு மலையமான் கிட்ட வந்து சேர்றான். இளவரசருடைய இறந்து போன சடலத்தோட வந்தியத்தேவன் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மேலதான் இந்த கொலையுடைய பழி விழப்போதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. குந்தவி தேவியும் அருள்மொழிவர்மரும் என் மேல நம்பிக்கை வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுடைஞ்சு போயிருந்த அந்த சமயத்துல அவங்க இருந்த அந்த அறையில கொஞ்சம் கொஞ்சமா தீ பரவ ஆரம்பிச்சத வந்தியத்தேவன் கவனிக்கிறான். இந்த தீயோடவே இளவரசர் கூடவே சேர்ந்து நம்மளும் இறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு எண்ணத்துக்கு வரும்போதுதான் கிடையாது, இளவரசருடைய இறந்து போன சடலத்தையாவது அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பார்த்தாகணும். வீராதி வீரரான இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு இந்த மாதிரி ஒரு இறுதி சடங்கு நடக்கிறதுக்கு நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி அந்த யாழ் களஞ்சியம் மூலமா ஒரு வழியா இளவரசருடைய அந்த இறந்து போன சடலம் தீயில மாட்டாம காப்பாத்தி கொண்டு வந்து மலையமான் கிட்ட ஒப்படைக்கிறார். தன்னுடைய ஆசையான பேரனை, தன்னுடைய உயிருக்கு உயிரா அவன் நினைச்ச அந்த பேரனுடைய சடலத்தை பார்த்த அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? உன்னை கல்யாண கோலத்துல பாக்குறதுக்காக தானே நான் கடம்பூருக்கு அனுப்புனேன், இப்படி ஒரு நிலைமையில உன்னை பாக்குறதுக்காகவா நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையமான் தன்னுடைய துயரத்தை எல்லாம் கதறி அழுறாரு. அதே சமயத்துல நடந்த எல்லாத்துக்கும் காரணம் சம்புவரையர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வராரு. ஆனா சம்புவரையருடைய வாதத்துப்படி வந்தியத்தேவன் தான் இளவரசர் இறந்த நேரத்துக்கு அங்க இருந்திருக்கான். அதனால வந்தியத்தேவன் மேல அந்த பழிய திருப்ப முயற்சி பண்றாரு. ஆனா மலையமான் வந்தியத்தேவனோட சேர்த்து சம்புவரையரையும் சிறைபிடிச்சு தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போக சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாரு. இங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் போகிட்டு இருக்கும்போது திருநாரையூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஆழ்வார்க்கடிய நம்பி வழக்கம் போல ஒரு சிவனடியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அந்த சண்டையை முடிக்கிறதுக்கும் திருநாரையூர் நம்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சிவபக்தி சிகாமணிய பார்த்துட்டு பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவி அங்க வரத்துக்கும் சரியா இருந்துச்சு. செம்பியன் மாதேவி நான் வந்த அந்த சிவிகளை ஏறி புறப்படும் போது ஆழ்வார்க்கடியா நம்பிக்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. அப்படி பேசிக்கிட்டு வரும்போது இளவரசர் ஆதித்த கரிகாலர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த ஆழ்வார்க்கடியா நம்பி செம்பியன் மாதேவி கிட்ட சொல்றான். இதனால பெரிய பிராட்டிக்கு ரொம்பவே கவலை அதிகமாயிடுது. அந்த மாவீரன் போர்க்களத்துக்கு போனானே, அந்த போர்க்களத்துல இறந்திருக்க கூடாதா, இப்படி சூழ்ச்சியாலதான் அவன் கொல்லப்படணுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் இருந்துச்சு.
இதனால விளைய போற அரசியல் குழப்பங்களையும் ஆழ்வார்க்கடியான் நம்பி செம்பியன் மாதேவி கிட்ட சொல்றான். கண்டிப்பா அடுத்த பட்டத்துக்கு உரியவங்க இவங்க தான் சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் ஆதரிக்கிறவங்க ஒரு பக்கமும் மதுராந்தக தேவர் ஆதரிக்கிறவங்க இன்னொரு பக்கமும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு உட்கலகத்துக்கு வழிவகை செய்வாங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி தீர்க்கமா எடுத்து சொல்றான். அப்படி ஒரு நிலைமை வராது, நான் வரவும் விட மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மதுராந்தகனை பத்தின ரகசியத்தை நான் எல்லார் முன்னாடியும் பகிங்கரமா சொல்லுவேன், நான் திருநாரையூர் நம்பிய பாக்கத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிராட்டி சொல்றாங்க. அப்போ ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கிட்ட செம்பியன் மாதேவி கரிகாலனை கொன்னது யாருன்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பத்தி இன்னும் எதுவும் தெரியல, ஆனா கொலகாரங்க எங்க போயிருப்பாங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கொள்ளிடக்கரையோட உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கிறேன், நீங்க போயிட்டு இந்த விஷயத்த இளைய பிராட்டி கிட்ட சொல்லுங்க, நான் கொலகாரங்களை பின்தொடர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்பியன் மாதேவி கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அந்த பகைவர்கள் எப்பவும் சந்திக்கிற திருப்புறம்பியம் பள்ளிப்படைக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி போறான். அங்க எதிர்பாராத விதமா அவன் பூங்குழலியையும் சந்திக்கிறான். அப்போதான் மந்தாகினி தேவி இறந்துட்டாங்கன்ற விஷயத்த பூங்குழலி மூலமா ஆழ்வார்க்கடியான் நம்பியும் தெரிஞ்சுக்கிறான். நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என் அத்தையை கொன்னவங்களை கொலை பண்றதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி கிட்ட பூங்குழலியும் சொல்றான். அப்பவா நானும் ஆதித்த கரிகாலரை கொன்னவங்களை தேடி போய்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பா இங்க இருக்கிற இந்த கொஞ்ச பேர் அவங்க கிட்ட போய் சேருவாங்க, எனக்கு அவங்க எங்க போவாங்கன்ற விஷயம் தெரியும், இப்பதான் நான் அதை விட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு பச்சை மலை அப்படின்ற இடத்துக்கு பூங்குழலியை கூட்டிக்கிட்டு ஆழ்வார்க்கடியா நம்பி போறான். அங்க வெளியில ரவிதாசன் இன்னும் சில பேர் எல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. குகைக்குள்ள யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க சத்தம் நம்பிக்கு நல்லா கேக்குது. அதனால பூங்குழலி கிட்ட யாராவது குகை பக்கத்துல வந்தா குரல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி குகைக்குள்ள போய் யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஒட்டு கேட்க ஆரம்பிச்சான். அந்த இடத்துல நந்தினியும் காலாமுகன் வேஷம் போட்டுட்டு ஒருத்த வந்தா இல்லையா, அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலாமுகன் வேற யாரும் கிடையாது, அது பெரிய பழுவேட்டரையர் தான். நந்தினி அவருக்கு சாப்பிடறதுக்கு கஞ்சிய குடுக்கறா, ஆனா அதை வாங்கிக்கிட்டு அவர் தூக்கி எறிகிறாரு. தூக்கி எரிஞ்சிட்டு எவ்வளவு பெரிய பாவ செயல ஒன்னால நான் செய்யறேன் இளவரசர் கரிகாலர அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து ஆனா சொல்ல விடாம அவர் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிறாரு. நந்தினி அதெல்லாம் பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்துக்கும் பெரிய பழுவேட்டரையர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. ஆனா அந்த எந்த மன்னிப்பையுமே பழுவேட்டரையர் ஏத்துக்கவே இல்லை. நான் இப்படி காலாமுகன் வேஷம் போட்டதுக்கு முக்கியமான காரணமே ஓ முன்னாடி நான் பழுவேட்டரையனா வந்து நின்னா நீ சொல்ற சொல்லுக்கு நான் ஆடி நிக்கணும், ஆனா காலாமுகனா வரும்போது என் மனசு என் கட்டுப்பாட்டுல இருக்கும், இளவரசனை எப்படியாவது உன் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன், கடைசியில அவனை என் கையாலேயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துல பழுவேட்டரையர் நிறுத்துறாரு. போயிடு, இங்க இருந்து போயிடு, உன்னை நான் பார்க்க கூட விரும்பல, தயவு செய்து இன்னொரு தடவை என் முகத்திலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டரையர் ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாரு. இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா நம்பியும் பூங்குழலி கிட்ட வரான். வா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பூங்குழலி நீ அத்தையை கொன்னவன கொல்லாம நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு சவால் விடுறான். ஆனா நம்பி அந்த எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு, நீ தயவு செய்து என் கூட வந்துரு, வா போலான்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தோம் பூங்குழலி வரா மாதிரி இல்ல. அதே சமயத்துல ரவிதாசனும் மத்தவங்களும் நம்பிய சூழ்ந்துக்கிறாங்க. உன்னதான் நாங்க 3 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தோம், ஒரு வழியா உன்னை கொல்றதுக்கான சூழ்நிலை எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது நந்தினி அந்த இடத்துக்கு வரா. வந்தவ ரவிதாசன் கிட்ட எங்க அண்ணனை கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சிபாரிசும் செய்யறா. ஆழ்வார்க்கடியான் நம்பி நீ ஏன் கூட வந்துரு, அவங்க கூட போகாத, போனதெல்லாம் போகட்டும், நம்ம விட்டுடலாம், நம்ம சின்ன வயசுல ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஊர் ஊரா நாராயணருடைய புகழ பரப்பலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறான். ஆனா நந்தினி நீ என்ன எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தாயே உன்னுடைய அம்மா உயிரோடவே இல்ல, சக்கரவர்த்தியை காப்பாத்துறதுக்காக அந்த தேவி தன்னுடைய உயிரையே அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நந்தினிக்கு அடக்க முடியாத ஒரு கோபம் வருது. சோமன் சாம்பவன் கிட்ட திரும்பி என்னுடைய தாயை ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும் போது, அங்க இருந்தவங்க உங்களுடைய தாய் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு சர்வ சாதாரணமா அவங்க சொல்றாங்க. நந்தினி இதை கேட்டுட்டு மனசுடைஞ்சு அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சா. அதே சமயத்துல ரவிதாசனும் மத்தவங்களும் ஆழ்வார்க்கடியா நம்பிய கொல்லலான்னு சொல்லிட்டு வரும்போது ஆழ்வார்க்கடியா நம்பி அந்த நாராயணருடைய திருவருளால அந்த கோவில்ல இருக்கிற குதிரைகள் உயிர் பெற்று வந்து என்னை காப்பாத்துவாங்க, ஒரு 3 வீரர்கள் அதுல வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லும் போது அவன் சொன்ன வாக்குக்கு இணங்கி அந்த குதிரைகளும் நகர்ந்து அது மேல 3 வீரர்கள் ஏறி உட்காந்து வர்ற மாதிரியான ஒரு பிம்பம் தெரியுது. அந்த குதிரைகள் கிட்ட வரும்போதுதான் அதுல வந்தது ஒரு குதிரையில சின்ன பழுவேட்டரையரும் இன்னொன்னுத்துல சேந்த நமுதன் இன்னொன்னுத்துல கந்தமாறுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. நந்தினி தேவிய இங்க இருந்து தப்பிச்சு போடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ரவிதாசன் எவ்வளவு கூப்பிடுறான், ஆனா நந்தினி அழுதுகிட்டே இருந்ததுனால அவளை விட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் அந்த குகை வழியாவே மலை மேல ஏறி தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த சின்ன பழுவேட்டரையர் நந்தினி தேவிய பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெரிய பழுவேட்டரையர் அந்த இடத்துக்கு வராரு. சின்ன பழுவேட்டரையரும் தஞ்சாவூர்ல நடந்த எல்லா கலகத்தையும் சொல்றாரு.
கொடும்பாளூர் வேளாளர் போர் எடுத்து வந்ததிலிருந்து, சக்கரவர்த்தி மேல கொலை முயற்சி நடந்ததிலிருந்து எல்லாத்தையும் சொல்றாரு. சரி, கந்தமாறன் எங்க இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, கடம்பூர்ல இளவரசர் ஆதித்த கரிகாலர் இறந்து போன விஷயத்த சொல்லிட்டு சம்புவரையர் தான் கந்தமாறனை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. உடனடியா மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி சம்புவரையர் சொல்லி அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டரையர் சொல்றாரு. சரி, சேந்தன் அமுதன் இங்க எங்கிருந்து வந்தான்னு சொல்லும் போது, பூங்குழலிய பின்தொடர்ந்து அவன் வந்திருக்கான். நாங்க கொள்ளிட கரையில படைகளோட நிற்கும் போது சேந்தன் அமுதனை பார்த்தோம். ஏற்கனவே ஒரு முறை அவன் வந்தியத்தேவனுக்கு உதவியா இருந்தவன் அப்படின்ற காரணத்தினால அவனை சந்தேகப்பட்டு நாங்க பிடிச்சு விசாரிச்சோம். அப்பதான் பூங்குழலிய தேடி அவன் வந்திருக்கதா சொன்னான். நாங்க அவளை பின்தொடர்ந்து போக போறோம்னு சொல்லும் போது நானும் வரேன்னு சொல்லிட்டு அவனே தான் இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டரையர் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ நந்தினி அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பெரிய பழுவேட்டரையர் கவனிக்கிறாரு. நந்தினி திடீர்னு என்ன நினைச்சாலோ தெரியல, எழுந்து நின்னு பெரிய பழுவேட்டரையருடைய கால்கள்ல சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறான். அப்படி வணங்கினவ சின்ன பழுவேட்டரையர் வந்த அந்த குதிரைகள்ல ஒன்னத்தை எடுத்துக்கிட்டு கண் காணாம அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். இதுக்கப்புறம் நந்தினி தேவிய இந்த கதைகள்ல நாம பார்க்க போறது இல்ல. இப்படி இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய உடம்ப தஞ்சாவூரே நின்று தங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா வேதனைகளையும் வெளிப்படுத்தி அந்த மாவீரனை ராஜ மரியாதையோட அடக்கம் பண்றாங்க. அப்படி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா தஞ்சாவூர் மக்களுக்கு நடுவுல மிகப்பெரிய கலகம் ஏற்படுது. எல்லாரும் பழுவேட்டரையர்கள் வீழ்க, மதுராந்தகர் வீழ்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோஷங்கள் போடுறாங்க. இந்த கோஷத்தை எல்லாம் இளவரசர் அருள்மொழிவர்மர் வந்து கட்டுப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. ஆனா அதே சமயத்துல மதுராந்தக தேவர் அனிருத்தருடைய மாளிகையில ஒளிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உண்மை மதுராந்தகனுக்கு அவனுடைய தாயாரான செம்பியன் மாதேவி மூலமா தெரிய வருது. அது என்ன உண்மைனா, மதுராந்தகன் செம்பியன் மாதேவியோடைய மகனே கிடையாது அப்படின்ற உண்மை. பல வருஷத்துக்கு முன்னாடி செம்பியன் மாதேவிக்கும் அரசர் கண்டராதித்த தேவருக்கும் ஒரு மகன் பிறந்திருக்கான். ஆனா அந்த நேரத்துல கண்டராதித்த தேவர் வெளியூருக்கு பயணம் செய்யறாரு. இந்த நேரத்துல பிறந்த அந்த குழந்தை இறந்து போய் பிறந்திருக்குது. இந்த அவமானத்தை தாங்க முடியாத செம்பியன் மாதேவி அனிருத்தர் கிட்ட பயங்கரமா புலம்புறாங்க. அந்த தாயோடைய வேதனைய பார்க்க முடியாத அனிருத்தர், இங்க அரண்மனை தோட்டத்துல ஒரு ஊமை பெண்ணை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க ஞாபகம் இருக்கா, அந்த பெண்ணுக்கு ரெட்டு குழந்தைங்க பிறந்திருக்கு, நான் அந்த பெண் கிட்ட பேசி அதுல இருக்கிற ஒரு குழந்தைய நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊமை ராணியான மந்தாகினி தேவி கிட்ட பேசி சம்மதத்தை வாங்குறாரு. முதல்ல அவங்க மறுத்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைங்களை அங்கேயே போட்டுட்டு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி ஒரு ஊமை பெண்ணுடைய மகன் தான் நீ, எனக்கு பிறந்த என்னுடைய வாரிசு இறந்து பிறந்ததுனால நான் அவனை புதைக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகசியத்தை செம்பியன் மாதேவி மதுராந்தகர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதே சமயத்துல அவன் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நயவஞ்சகமான திட்டம் ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சது. இந்த ரகசியம் யாருக்கெல்லாம் தாயே தெரியும்னு சொல்லிட்டு மதுராந்தகர் கேக்குறாரு. அதுக்கு அனிருத்தருக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த ஊமை பெண்ணுடைய சகோதரிக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்த செம்பியன் மாதேவி சொல்றாங்க. தாம் பெத்த தாய் இறந்து போயிட்டா, தன்னை வளர்த்த தாய் இவ்வளவு கேட்கறா, ராஜ்யத்தை விட்டு வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தோமோ இதுக்கப்புறமா அப்படியே இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னை வளர்த்த தாய் கேட்கறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசு இறங்காத மதுராந்தகர் மனசுல ஒரு மிகப்பெரிய கொடிய திட்டம் ஒண்ணு யோசிக்குது. அனிருத்தருக்கும் செம்பியன் மாதேவிக்கும் மட்டும்தான் இப்ப இந்த உண்மை தெரியும். அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டா என்ன தப்பு அப்படின்ற அளவுக்கு மதுராந்தகருடைய மனம் ஒரு திட்டம் வகுக்குது. ஆனா அதே சமயத்துல இளவரசர் அருள்மொழிவர்மர் உள்ள வராரு. உள்ள வந்தவர், மதுராந்தகருடைய ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும், ஆனா அந்த மந்தாகினி தேவி எங்களுடைய குலதெய்வம், அவருடைய மகன் அரியணை ஏறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, நான் அரியணையை துறந்துடுறேன், எனக்கு இது தேவையில்லை, மதுராந்தக தேவரே சிம்மாசனம் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் சொல்றாரு. இத கேட்ட அனிருத்தர், இன்னும் மந்திராலோசனை சபை கூடுறதுக்கு 3 நாள் பாக்கி இருக்குது, போகட்டும், இன்னொரு 2 நாள் போகட்டும், எதுவா இருந்தாலும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு எடுக்கலாம், யாரும் எந்த ஒரு குழப்பத்தையும் விளைவிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அனிருத்த பிரம்மராயரும் அருள்மொழிவர்மர் கிட்ட சொல்றாரு. அதே சமயத்துல குந்தவை தன்னுடைய அறையில ரொம்ப சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்நாள் முழுக்க சோகம்னா என்னன்னு கூட தெரியாத மாதிரி வளர்ந்தவங்க குந்தவை. ஆனா இந்த ஒரு 3 மாச காலத்துல நடந்த எல்லா பிரச்சனைகளும் யோசிச்சு பார்க்கும்போது, அதுலயும் குறிப்பா தன்னுடைய அண்ணன் இறந்துட்டான் ஒரு பக்கம், தன்னுடைய மனசுக்கு பிரியமானவன் தான் தன்னுடைய உயிர் அண்ணனையே கொன்னா அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு பழிப்பாவம், இதெல்லாம் சேர்ந்து குந்தவைய நிம்மதியே இல்லாம சுழல வச்சது. வந்தியத்தேவனை மீட்டு கொண்டு வந்தா கண்டிப்பா அரியணைக்கு ஆசைப்பட்டு அக்காவும் தம்பியும்
குந்தவையும் அருள்மொழிவர்மரும் சேர்ந்துதான் ஆதித்த கரிகாலரை கொலை பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அழியா பழி அவங்க மேல சுமத்தப்படும். இதுக்கு இடம் கொடுத்து வந்தியத்தேவனை போய் பாக்குறதுக்கு கூட குந்தவை விரும்பாம தன்னுடைய அறையிலேயே தன்னுடைய மனசுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் போட்டு புழுங்குகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வானதி திடீர்னு ஓடி வந்து, அக்கா உங்களை பாக்குறதுக்கு ஒரு பெண் வந்திருக்கா, சம்புவரையருடைய மகளான மணிமேகலை வந்திருக்கா, சம்புவரையருடைய குடும்பத்தை பழுவேட்டரையருடைய அரண்மனையில தான் சிறைபிடிச்சு வச்சிருக்கிறாங்க, அங்க இருந்து இந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சு வந்திருக்கா, உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு மணிமேகலைய வானதி கூட்டிட்டு வந்து குந்தவை முன்னாடி நிறுத்துறா. அடுத்து என்ன நடக்க போகுது? மணிமேகலை எதுக்காக குந்தவைய வந்து பார்க்கணும்? மதுராந்தகர் மந்தாகினி தேவியோட மகன் தான், சந்தேகம் இல்லை. ஆனா அவருடைய தந்தை சுந்தர சோழர் தானா? அப்புறம் ஏன் நந்தினி கரிகாலர் கிட்ட உங்களுக்கோ எனக்கோ எந்த ஒரு விதமான ரத்த சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும்? அரியணை அடுத்து யார் ஏற போறா? மதுராந்தகரா, அருள்மொழிவர்மரா, வந்தியத்தேவன் காப்பாற்றப்படுவானா? இன்னும் எந்த மாதிரியான அரசியல் சிக்கல்லாம் வரப்போகுது? விடைகள் தெரியும் வரை காத்திருப்போம்.